வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். நான் வந்து ஏதோ அசால்ட்டாக ஒரு லைவ் போடலாம், சப்ஜெக்ட் சொல்லுங்கன்னா ஒருத்தர் என்னடான்னா இபிஎஸ்ஸை பற்றி போடுங்கிறாரு, இன்னொருத்தர் என்னடான்னா கலைஞருடைய ஆயுளை பற்றி சொல்லுங்கிறாரு. ஏய், நம்ம கலைஞரே சொல்லியிருக்காரு என்னடான்னா, கோழை வாழ்வதே இல்லை, வீரன் சாவதே இல்லை. இப்போ ஆமை கூட ஏதோ ஆயிரக்கணக்காக வருஷம் வாழுதுங்கிறாங்க, என்ன புண்ணியம்? இப்போ நம்ம பகத்சிங், எங்கள் பக்கத்தில் வந்து அன்னூர் சீதாராமராஜன் ஒரு சுதந்திர போராட்ட வீரர், சின்ன வயசுலேயே போயிட்டாங்க. இப்போ வந்து என்னென்னா, இந்த எங்கள் ராஜசேகர் ரெட்டி கூட அடிக்கடி சொல்லுவார், நம்ம எவ்வளோ காலம் வாழ்ந்தோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி வாழ்ந்தோங்கிறது தான் முக்கியம். இப்போ இந்த இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு கார்பெண்டருடைய மகன், அவ்வளோதான். ஆனால் பார்த்தோம்னா வந்து சரித்திரத்தையே ரெண்டாக பிரிக்கிறாரு, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். நாம் அந்த ரேஞ்சுக்கு போகலைனாலும் வந்து தோன்றி புகழோடு தோன்றுங்க. இது வந்து உயிரின் அடிப்படை என்னடான்னா உயிர் வாழ்தல், பரவுதல். பரவுதல்னால் வந்து நம்ம பாட்டிக்கா பண்ணிச்சு பாருங்கள், ஏன் ஏன் வந்து போயிருக்கான்னு பார்த்து அவன் எஸ்டேட் எல்லாம் வளைச்சி போடுறது, அது கிடையாது பரவுதல் தான். பரவுதல் என்றால் நம்மளோட இம்பேக்ட் இருக்கணும். மரணம்னா என்ன? நான் இல்லாத உலகம். இப்போ நான் ஏற்கனவே செத்து போன மாதிரி தான் கணக்கு. இப்போ என்னால் எதை மாற்ற முடிஞ்சது? எதையும் மாற்ற முடியல. இப்போ நரேந்திர மோடி அவருக்கு ஏதோ நல்ல புத்தி வரும் அப்படின்னு ட்ரை பண்ணுறோம், வரலை. எங்கள் பக்கத்தில் சந்திரபாபு நாயுடு, இவர் தான் சீனியர் மோஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டலில். இப்போ அவன் 95 அட்மிட் பண்ணிட்டார், ஒன்றும் நடக்கலை, என்ன பண்ணுறது? இப்போ பாட்டிக்கா 16 அட்மிட்டில் இருந்தது, ஒன்றும் உபயோகம் இல்லை. இப்படி நான் சொல்ல வர்றது என்னடான்னா, ஆயுள் அப்படிங்கிறது வந்து இந்த உடலால் வாழ்ந்து, உடல் அளவிலேயே வாழ்ந்து, அதாவது கழியணும்னா கழிஞ்சிறது, படுத்துக்கணும்னா படுத்துக்கிறது, இப்படிப்பட்ட பக்கிகளுக்கு தான் வந்து மரணம்லாம் வேலை செய்யும். இப்போ கலைஞரெல்லாம் வந்து அந்த ரேஞ்சை தாண்டிட்டாரு, அப்படி அந்த ரேஞ்சை தாண்டிட்டாரு. இப்போ நாம் வந்து இந்த தினமலர், அவன் எப்படியாப்பட்ட கருங்காலின்னு எல்லாருக்கும் தெரியும். அவனே சொல்லியிருக்கான், என்ன, இதயம் இயங்குவதை நிறுத்தி விட்டது, பிறகு இயங்கியது. அது மாதிரி கலைஞர் வந்து ரேஞ்சு தாண்டி போச்சு. அவர் வந்து இந்த பாடி மைண்டு இதெல்லாம் தாண்டி வேற ஒரு டைமென்ஷனுக்கு போயிட்டார். அவர் வந்து அவர் பேசி எழுதி சுற்றுப்பயணம் செய்து சாதிக்க முடியாததெல்லாம் மௌனமாக இருந்து சாதிக்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டார். அதனால் வந்து இப்போ இந்த உடலுங்கிறது வந்து என்னடான்னா சும்மா ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி, மேட்ரு வந்து ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்குது. அந்த ஹார்ட் டிஸ்க் மெமரி கூட கிளவுட் ஸ்டோரேஜில் இருக்குது. இந்த ஹார்ட் டிஸ்கே டேமேஜ் ஆகிட்டால் கூட புது ஹார்ட் டிஸ்க்கு போட்டு லாகின் பண்ணியாச்சுன்னா கிளவுட் ஸ்டோரேஜ்லேருந்து இறக்கலாம். அதான் இந்த ஆத்மா பரமாத்மா வெங்காயம் எல்லாமே. அதனால் அதை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்தது இந்த இபிஎஸ், இது என்னடான்னா பா விஜய் வந்து ஒரு கவிதை எழுதியிருப்பார், என்னடான்னா, புறாவும் பறக்கிறது பேப்பரும் பறக்கிறது, காற்று நின்றால் தெரியும் அப்படின்னு. அப்படிப்பட்ட கேஸ் இதெல்லாம். என்ன இது, கனகப்பு சிம்ஹாசனவை போய் சுனக்கம்முன்னுவான், தங்க சிம்ஹாசனத்தின் மேலே ஒரு நாயை உட்கார வச்ச மாதிரி. இதெல்லாம் வந்து கால கொடுமை. இதெல்லாம் வந்து நாம் அனுபவிச்சு தான் ஆகணும். அதுவும் நீங்கள், நானாச்சும் பரவாயில்ல, ஆந்திராவில் இருக்கேன், நான் என்னுடைய ஓட்டை கரெக்டாக போட்டேன். இது தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் தான் வந்து யோசிக்கணும். இப்போ அந்த என்னது
2011 எலெக்ஷனில் ஓட்டு போட்டதுலையாவது ஏதோ ஓரளவுக்கு நியாயம் இருக்கலாம். ஏன்னா வந்து கலைஞருக்கு வந்து என்னடான்னா இந்த என்ன இது முகம் பார்ப்பார் அவர். ஐயோ இவன் இது தெரிஞ்ச முகமே, ஐயோ இவன் இவ்வளோ காலமாக கட்சியில் இருக்கானே அப்படின்னு நினைப்பார். அதனால வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் நடந்தது. 2016 மாற்றி போட்டீங்க, அதில் ஒரு லாஜிக் இருக்குது. 2016 போட்டது தான் ரொம்ப அநியாயம் அக்கிரமம். அதனால் இதெல்லாம் சொல்லுவாங்க, என்னது தினை விதைத்தவன் தினை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். எங்கள் பக்கத்துலேயும் அந்த கர்மம் தான். சந்திரபாபு நாயுடு திடீர்னு வந்து சொல்கிறாரு, விவசாய கடன் எல்லாத்தையும் ரத்து பண்ணிடுவேன் அப்படின்னு. ஜெகன்மோகன் ரெட்டி கேட்குறாங்க, ஏன்பா நீயும் சொல்லி விடுபா, சும்மா அடித்து விடுபா அப்படின்னு. அதனாலே அதெல்லாம் முடியாதியா, என்னாச்சு பவர் போச்சு, அவதி யாருக்கு மக்களுக்கு. அது மாதிரி இதெல்லாம் வந்து காலத்தின் கைகள், அந்த வரலாறை வந்து எழுதிக்கிட்டு போயிட்டே இருக்கும். அது வந்து உதவுவதே இல்லை. நாம் வந்து வரலாறுலேருந்து பாடம் கற்றுக்கணும். எப்போ கற்றுக்க போகிறோமோ. நன்றி, வணக்கம். ட்விட்டரில் இருந்து முருகேசன்.